சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். நிறைய பேர் கேட்குறாங்க, இன்றைக்கி 76வதா 77வதா? நிறைய சர்ச்சை போயிட்டுருக்கு. 1947 தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. தட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஒன் இயர்க்குல, 46 கிடச்சிருந்தா 47 செலிப்ரேட் பண்ணோம். ஸோ டெக்னிக்கலி 76வது தான் கடிதம் படி. நம்பர் ஒன். நம்பர் டூ, என்ன தீம்? நேஷன் ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எப்போவுமே நமது தேசத்தை நம்ம முன்னாலேயும் குடும்பத்தை முன்னாலேயும் சின்ன சின்ன குரூப்ஸ்க்கு மேலேயும் நம்ம எல்லோரும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு வீடு, உன்னதமான ஒரு நாடு, எக் பரத் எக் ஸ்ரேஷ்ட பரத் என்று பார்க்குறதுக்கு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 76வது சுதந்திர தினத்துக்கு முன்னால் மேரா மட்டி மேரா தேஷ் என்று ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். அதாவது என் மண் என்னுடைய தேசம். தெரியும் தெரியும் தெரியும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இதே மாதிரி தான் என் மண் என் மக்கள்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இவரை பார்த்து மாண்புமிகு பிரதமர் காப்பி அடித்தாரா? ஒரு நல்ல விஷயம் காப்பி அடிக்கிறது தப்பே இல்லைங்க. நம்ம இங்கே என் மண் என் மக்கள்னு இவர் ஆரம்பித்தார். அவர் என் மண் என் நாடு என்கிற ஒரு பெரிய அளவில் எடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் பெருமிதம் படணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்று, நம்ம மாநிலத்திலேருந்து ஆரம்பித்தது ஒன்று, வந்து தேசம் முழுவதும் அதே கோட்பாடில் அதே கொள்கையில் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும். இந்த என் மண் என்னது நாடுங்கிறது நம்ம மண்ணுக்காக உயிர் நீத்த சுதந்திர போராளிகளை வந்து பெருமைப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜில்லாலையும் தாலுக்லேயும் கிராமத்துலேயும் இவர் இருந்தார்ப்பா, இது மாதிரி அவர் உயிர் நீத்தா இருப்பார் சொன்னாங்கன்னா, நம்ம சொன்னோன்னா இந்த சுதந்திர சுவாச காற்று நம்ம எல்லோரும் மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சுக்காக அவங்க மூச்சு விட்டாங்க பாருங்கள். அந்த தியாகிகள், அந்த அமரர்கள், அவங்கள போற்ற வேண்டிய தினம் இந்த சுதந்திர தினம். ஸோ 76வது ஆசாதிக்கா அமிர்த் மகோத்சவங்கிறது 75 ஆர் டைமண்ட் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. அந்த 75 செலிப்ரேட் பண்ணி முடிந்து இப்போ 76வது வருடம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த 76 வருடங்களில் யாரும் தெரியாத ஒரு ஏழை நாடிலிருந்து, யாருக்கும் தெரியாத ஒரு ஏழை நாடிலிருந்து உலகமே பார்க்குற ஒரு வல்லரசாகி கீழே நம்ம 58, 57, 56 அது மாதிரி 10க்கு வந்து, 10லேருந்து இப்போ 5க்கு வந்து ஆங்கில ஆதிக்கத்தில் அமைக்க வைக்கப்பட்டோமோ, அந்த ஆங்கிலேயர்களை 5வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு தள்ளி நமது நாடு இப்போ 5வது இடத்துல ஜாம் ஜாம்னு உட்காந்துட்டுருக்கு. முக்காவாசி அடுத்த 10-15 வருடங்களில் 3வது இடத்துக்கு போகும், அல்லது 2வது இடத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உலக சுகாதார கணிப்பு, உலக பொருளாதார சங்கத்துடைய கணிப்பு. ஸோ ஐ திங்க் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் நம்ம எல்லாரும் பி ப்ரவுட் டு பி அன் இண்டியன் நினச்சி எல்லாருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.